வருடங்களுக்கும் தென்னிந்தியாவை ஆண்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசன் ஏன் வட இந்தியாவை நோக்கி படையெடுக்காமல் சிவனுக்கு மிகப்பெரிய ஆலயம் கட்டினான் என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம்தான் தமிழ் வரலாற்றின் பொற்காலம். பொருளாதாரம், கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வணிகம், நாகரிகம், விவசாயம், கலாச்சாரம், உணவு முறை, போர்படை என்று அனைத்திலும் சோழ தேசம் மற்ற தேசத்தை காட்டிலும் பல மடங்கு முன்னேற்றத்தில் இருந்தது. தென்னிந்தியா முழுவதையும் தன் குடைக்கீழ் கொண்டு வந்த சோழனுக்கு தன் நாட்டின் வளர்ச்சியையும் நாகரிகங்களையும் காலத்தால் அசைக்க முடியாதபடி வரலாற்று பதிவுகள் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை. அந்த ஆசையின் முழு வடிவமே இன்று உலகம் வியக்கும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில். இந்த பதிவு கோவில் கட்டப்பட்ட தொழில்நுட்பத்தை பற்றியது அல்ல, அதைவிட மிக கடினமான மற்ற துறைகளையும் பற்றியது. தஞ்சை பெரிய கோவில்தான் காலத்தில் இருந்து மற்ற கோவில்களை விட 40 மடங்கு பெரிய கோவில். கோவில் கட்டுமானத்தில் மரம் இல்லை, சுடுசெங்கல் இல்லை, பூணங்கள் இல்லை, மொத்தமும் நீளம் ஓடிய சிவப்பு படர்ந்த உயர்ந்த கிரானைட் கற்கள் மட்டுமே. சிற்பங்கள் மற்றும் மிக நுண்ணிய வேலைப்பாடுகள் உட்பட அனைத்திலும் கிரானைட் கற்கள் தான். 130,000 டன் இடையுள்ள கற்கள் கொண்ட கோவில் எழுப்ப வேண்டும் என்றால் கோவில் அஸ்திவாரம் எந்த அளவுக்கு பலமாக இருக்க வேண்டும்? அதே போல் கர்ப்பகிரகத்திற்கு மேல் 216 அடி கூர்நுனி வேற்று விமானம், மேலும் விமானத்தின் உச்சியில் 80 டன் இடையுள்ள கலசத்தை ஏற்ற வேண்டும். இது போக விமானத்தின் மேல் 8 நந்தி சிலைகள். கட்டிடக்கலையில் உச்சபட்ச அறிவு இல்லாமல் இது சாத்தியமாகாது. 1000 வருடங்களுக்கு முன் தஞ்சை கோவில் கட்டும் போது அதுதான் இந்தியாவில் மிகப்பெரிய கோவிலாகும். விமானம் முழுவதும் கிரானைட் கற்களை சிற்பமாக செதுக்க வேண்டும். மேற்கூறிய 80 டன் கலசத்தை ஏற்ற வேண்டும் என்றால் மிகப்பெரிய சாரத்தை கோவில் விமானம் சுற்றி கட்ட கட்டிடக்கலை நிபுணர்கள் எவ்வளவு துல்லியமாக ஆராய்ந்திருப்பார்கள். இது போக எவ்வளவு கயிறு, மரக்கட்டை வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் சிறந்த கணித அறிவு நிச்சயம் தேவைப்பட்டிருக்கும். மக்களிடமிருந்து எதிர்ப்பு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் HRM எனப்படும் மனித வள மேலாண்மையை மிக நேர்த்தியாக நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு ஓங்கி உயர்ந்து நிற்கும் கோவில்தான் சாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது தகவல்களை தெரிந்து கொள்ள நாளைய யுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.